ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கலக்கல் செல்வி யூடியூப் சேனலில் இன்றைக்கி லிவர் பெப்பர் ஃப்ரை, அதாவது ஈரல் மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மிளகு போட்டு நம்ம செய்ய போகிறோம் அந்த ஈரலில், அதுதான் இது ஒரு ஸ்பெஷல் ஏமும். ஃபஸ்ட்டு ஈரலை மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருக்குறோம். வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, தேங்காய், இதெல்லாம் தேவையான பொருட்கள். தேங்காயும் வெங்காயமும் அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டையும் அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சியில் போட்டு வச்சுருக்கோம், அதை அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், கருவேப்பிலை வச்சுருக்கோம், கடுகு வச்சுருக்கோம். மொதல் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டிருக்கோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும். அதுக்கப்புறம் வெங்காயம் அதையும் சேர்த்துடணும். அது கூடயே ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகணும், கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கிறோம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஈரலை நல்லா மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஈரலையும் அது கூட சேர்த்துக்கிறோம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இதோட ஸ்பெஷல் வந்து என்னென்னா, மிளகாத்தூளோ இல்லை மிளகாயோ போடாமல் மிளகு போட்டு செய்கிறோம், அதனால் ரொம்ப உடம்புக்கு நல்லது. கோல்டெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை ஸ்பெஷலி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் வீட்டில் ஈஸியாகவும் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஹாஸ்டல் மேட்ஸில் இருக்கிறவங்க கூட இதை செய்யலாம். ஹாஸ்டலில் பிள்ளைங்க தங்கி படிக்கிறோம், எங்களுக்கு அங்கே இருக்கிற தண்ணி ஒத்துக்கலை, சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டக்குனு ஈரல் வாங்கி மிளகு ஈரல் வறுவலை செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அப்புறம் தேங்காய் வெங்காயம் அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டு இது கூட மிக்ஸ் பண்ணுறோம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி முடித்த பிறகு எவ்வளோ உங்களுக்கு பெப்பர் தேவையோ அவ்வளோ காரத்துக்கேற்ப சேர்த்துக்கிட்டால் நல்லது. பெப்பர் அதிகமாகவே சேர்த்துக்கலாம், உடம்புக்கு நல்லது தான், கோல்டெல்லாம் வராமல் இருக்கும். தனியாக மிளகு கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்பைஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களும் வரைக்கி எல்லாருமே சாப்பிடுவாங்க, எல்லாருக்குமே நல்லதும் கூட. இது ரெடி ஆயிடுச்சு, இப்போ சர்வ் பண்ண ரெடியாக இருக்குது, சர்வ் பண்ணிடலாம். வாவ், பார்க்கவே செமையாக இருக்குல்ல. நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு செஞ்ச ஈரல் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கேமோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.